குருஸ்தலம் என்றாலே அது திருச்செந்தூர்தான். முருகப்பெருமானே சிவபெருமான், சிவபெருமானே முருகப்பெருமான். சிவபெருமானை பூஜிக்கும் நிலையில் கையில் தாமரை மலருடன் திருச்செந்தூரில் காட்சியளிக்கும் செந்தூர்நாதனை வழிபட்டால் குருவினால் நல்லதே நடக்கும் என்பது ஐதீகம். தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணம் அருகே உள்ளது ஆலங்குடி. இந்த கோயிலில் தட்சிணாமூர்த்தியாக குரு பகவான் அருள் புரிகிறார். ஸ்ரீ ஆதிசங்கரர் குரு பகவானிடம் மகாவாக்கிய உபதேசமும் 64 கலைகள் பற்றிய ஞானமும் பெற்றதாக வரலாறு. இந்த கோயிலில் அருளும் குரு பகவானை மஞ்சள் நிற ஆடை அணிந்து முல்லை மலர்களால் வழிபடுவது சிறப்பு என்கிறார்கள். 108 திருப்பதிகளுள் ஒன்றான ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் அவதரித்த தலமாகும். ஆழ்வார் திருநகரி நவ திருப்பதிகளுள் குருவுக்குரிய தலமாகும். இத்தலத்தில் சிஷியனான மதுரக்கவி ஆழ்வார் தனது குருவான நம்மாழ்வாரை மங்களாசாசனம் செய்துள்ளார். மேலும் நம்மாழ்வாருக்கு ஆதிநாத பெருமாள் குருவாக அருள் பாலிக்கிறார். எனவே இங்கே வழிபடுவது சிறப்பு. அகரம் கோவிந்தவாடி திருத்தலத்தில் தட்சிணாமூர்த்தியே குருவாக அருளாட்சி புரிகிறார். வியாக்கியான தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படும் இந்த குரு பகவானை தரிசிப்பது நலம் என்கிறார்கள். வேலூர் மாவட்டத்தில் அரக்கோணம் அருகே தக்கோலம் திருத்தலம் முக்கியமானது. இங்கே தட்சிணாமூர்த்தி வலது காலை தரையில் ஊன்றி இடது காலை மடித்து அமர்ந்திருக்கிறார். தலையை சற்றே வலதுபுறம் சாய்த்த நிலையில் உத்கடி ஆசனத்தில் அமர்ந்த திருவடியில் அருள் புரிகிறார் குரு பகவான். கும்பகோணத்தில் மகாமக குளத்தின் வடக்கரையில் உள்ள கோபேஸ்வரர் ஆலயம் குரு பரிகாரத்திற்கு ஏற்ற ஆலயமாக கருதப்படுகிறது. இங்குள்ள இறைவனை வழிபட்டு குருவரம் பெற்றதால் தம்மை வழிபடும் பக்தர்களுக்கு நல்லதே செய்வார் என்கிறது ஸ்தல புராணம். மயிலாடுதுறையில் உள்ள வள்ளல் கோயிலில் திகழும் மேதா தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும் சிறப்பானதாகும். மயிலாடுதுறையில் உள்ள மாயூரநாதர் திருக்கோயிலில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும் சிறப்பானதாகும். தென்கொடி திட்டை கோயில். இந்த தலத்தில் குரு பகவானுக்காக தனி சன்னதி இருப்பது தனி சிறப்பு. கருவறையில் சுவாமிக்கு மேல் சந்திரகாந்தக்கள் அமைக்கப்பட்டிருப்பது இன்னும் சிறப்பு. இங்கே இறைவனை வழிபாடு செய்து கிரகங்களில் குரு தன் பதவியை பெற்றார் என்பது புராணம் சொல்லும் செய்தி. அடுத்து ஓமாம்புலியூர். சிதம்பரத்திற்கு அருகில் இருக்கிறது இந்த தலம். இறைவன் தட்சிணாமூர்த்தியாக பார்வதி தேவிக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்த தலம் என்பதால் இங்கு உயர்ந்த பீடத்தில் தட்சிணாமூர்த்தி காணப்படுகிறார். இந்த தலத்தில் வழிபட்டால் அறிவும் தெளிவும் கிடைக்கும் என்கிறார்கள். ஆடுதுறை செல்லும் வழியில் இருக்கும் திருலோக்கி திருக்கோயில் இறைவனை குரு வழிபட்டு அருள் பெற்றார் என்பதால் இந்த தலத்து குரு பகவானை வழிபடுவது சிறப்பு. திருத்துறைப்பூண்டியில் உள்ள தேவூர் தலத்து இறைவனுக்கு திருப்பெயரே தேவகுருதான். எனவே இங்குள்ள இறைவனுக்கு தேவகுருநாதன் என்று பெயர். குரு பகவான் வழிபட்ட இத்தலத்தில் குரு பகவானுக்கு தனி சன்னதி இருக்கிறது என்பது சிறப்பு. மேனகையிடம் பெற்ற சாபம் நீங்க குரு பகவான் வழிபட்ட தலம் சென்னை பாடியில் உள்ள திருவழித்தாயமாகும். இங்கே குரு தனி சன்னதியில் மேற்கு நோக்கி இருப்பது சிறப்பு. மதுரையில் சோழவந்தான் அருகில் உள்ள குருவித்துறை சித்திரரத வல்லப பெருமாள் கோயிலில் ஒரே சன்னதியில் குரு பகவானும் சக்கரத்தாழ்வாரும் சுயம்பு மூர்த்திகளாக காட்சி தருகின்றனர். இவரை வழிபட்டால் பூரண நலம் கிடைக்கும் என்கிறது தல புராணம். கிழக்கு நோக்கிய அனுகிரக தட்சிணாமூர்த்தியாக சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலத்தில் குரு பகவான் அருளுகிறார். வியாழக்கிழமைகளில் நம் வீட்டிற்கு அருகே இருக்கும் கோயிலுக்கு சென்று வழிபடுவது, குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சார்த்தி, சுவாமிக்கு கடலை மாலை அணிவித்து கடலை பொடி சாதம், வேர்க்கடலை சுண்டல், பருப்பு கலந்த இனிப்பு பொங்கல் ஆகியவற்றை நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்ய வேண்டும். குரு பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம், அருளாளர்களின் தோத்திரங்களை பாடி வழிபட்டால் குரு பகவான் எல்லா நன்மைகளையும் அருளுவார் என்பது வேத சாஸ்திரம்.